வெண்டைக்காய் பொரியல் பண்ணுவோம். அதுக்கு ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாய் அடுப்பில் இருக்கு, கடாய் சூடாகட்டும். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குறோம் அதில். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இல்லை அதில் ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குவோம். அதில் நல்லா உளுந்து சவக்க வறுக்கட்டும். ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை அதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பத்து பல்லு பூண்டு நச்சு வச்சிருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்குவோம். ஒரு மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சவக்க வறுக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதில் வந்து சேர்த்துக்கலாம். அதில் நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து அதில் சேர்த்துக்கலாம். அதில் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கலாம் அந்த எண்ணெயில். இந்த காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா அதில் இது பண்ணும்போது காரம் அதில் நல்லா இறங்கிடும். நல்லா வெண்டைக்காய் ஃபுல்லாக நல்லா வதங்கட்டும். அதில் அடுப்பை சிம்லே வச்சு அதை வதக்கி எடுக்கலாம். இப்போ தான் வெண்டைக்காய் நல்லா வதங்கும். அதில் இந்த வெண்டைக்காய் வதங்கட்டும். நான் வந்து பச்சை நிலக்கடலை பருப்பு வறுத்தது வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்குவோம். அதை ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணிடாமல் கொஞ்சம் குற குறன்னு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து வெள்ளிக்காய் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பிசுபிசு தன்மையெல்லாம் எல்லாமே அதில் போட்டோம். இப்போ வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கோம், இருந்தாலும் மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோம். அதில் கடலைப்பருப்பு போடுறதுனால நல்லாயிருக்கும். காரமும் அதுவும் கொஞ்சம் சேர்த்துருந்தா தான் நல்லாயிருக்கும். வெண்டைக்காயை ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். ஓரளவுக்கு லைட்டாக நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா இருக்கணும். அந்த மாதிரி வெந்தால் போதும். அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போனால் போதும். நல்லா வெண்டைக்காய் வெந்துருச்சு. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு அதில் வந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு போட்டிருக்கிறதுனால பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் சாப்பிட்றதவங்க கூட இதை வந்து சாப்பிடுவாங்க. இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால எவ்வளோ கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அடுப்பாக பண்ணிடுவோம்.